hello traders welcome back again our youtube channel அண்ட் இன்றைக்கி நான் வந்து பர்சனலாக நான் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அதை நான் அப்படியே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டாக இது பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் ஸோ இதை நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது நீங்கள் வந்து குவாட்டக்ஸ்க்கு நியூ ப்ளா இருந்தீங்க அப்படின்னா நியூவாக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னோட லிங்கில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க என்னோட குவடெக்ஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் என்னோடய லிங்க்கில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது மூலமாக நீங்கள் நம்மளோட விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க ஸோ மினிமம் டெபாசிட் மூலியமாக ஸோ லைஃப் டைம் ஃப்ரீ விஐபி குரூப் தான் அண்ட் உங்களுக்கு சப்போர்ட் சர்வீஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ தான் சரிங்களா ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து என்னை வந்து டெலிகிராமில் கனெக்ட் பண்ணுங்க டெலிகிராமில் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து ரேண்டமாக ஒரு சில ஃபோர் டு ஃபைவ் கரன்சி நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த கரன்சியில் வந்து நான் வந்து ஒன் மணி ட்ரேட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வந்து ஒன் மணி ட்ரேட் வந்து பண்ண வேணாம் ஸோ இப்போ நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒன் மணி ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க டூ இல்லை த்ரீ மினிட்ஸ் ட்ரேட் வந்து பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகே இல்லை இன்கேஸ் உங்கள் கிட்ட நீங்கள் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் அட்வான்ஸ் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தாராளமாக ஒன்று முன்னேறியே ட்ரேட் பண்ணலாம் இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸை வந்து ஃபிஃப்டி டாலர்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன் அண்ட் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மேக்ஸிமம் வந்து நான் எடுக்கக்கூடிய ட்ரேட் எல்லாமே சப்போர்ட் லெவல வச்சு தான் நான் பேஸ் பண்ணி தான் நடப்பேன் அண்ட் எங்கே பிரேக் ஆகுது பிரேக் அவுட் ஒரு ஃபேக்கான பிரேக் அவுட் எங்கே நடக்குது அண்ட் ஒரிஜினல் பிரேக் அவுட் எங்கே நடக்குது அதை ஃபைன் பண்ணி தான் நான் வந்து ட்ரேடே வந்து ப்ளேஸ் பண்ணேன் ஸோ இப்போ வந்து ஈரோ ஜேபிஐ ஓட்டி பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டாக ப்ரேக் ஆகிருக்கு டச்சு தான் ஆகிருக்கு பட் ஆனால் ஃபுல் அண்ட் வந்து பிரேக் ஆகலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கேண்டில் கொஞ்சம் இன்னும் ஹையான கேண்டில் முடிஞ்சது அப்படின்னா அப் ட்ரேட் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா இதுக்கடுத்து வரக்கூடிய ட்ரேட் வந்து டவுன் ட்ரேட் கொடுக்கலாம் ஓகே நான் வந்து டவுன் ட்ரேட் கொடுத்துட்டேன் பாருங்கள் ஓகே ஹீரோ ஜிபியில் டவுன் ட்ரேட் கொடுத்துருக்கேன் ஸோ ஏன் அப்படின்னா நம்ம நமக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து இந்த லைன் தான் பட் இந்த லைன் வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகலை இன்கேஸ் டச் ஆனால் தான் கீழே வரும் பட் இருந்தாலுமே வந்து ப்ரீவியஸாக இந்த கேண்டில் ஒரு சின்ன சப்போர்ட்டாக எடுத்து ஸோ கொஞ்சம் சின்ன கேப் தான் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து டவுன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து இதில் டவுன் சைடு வந்து கொடுத்தேன் ஓகே நமக்கு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரேடே வந்து ப்ரா ப்ராஃபிட் கொடுத்துருச்சு அண்ட் டெய்லியும் வந்து நான் விஐபி சிக்னல்ஸ் வந்து லைவாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒன் மினிட் சிக்னல்ஸ் ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டெய்லியும் கொடுக்கற வந்து ப்ராஃபிட் தான் அண்ட் இன்றைக்கி கொடுத்த சிக்னல்ஸுமே வந்து அதாவது டியூஸ்டே கொடுத்த சிக்னல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர் சிக்னல்ஸ் வந்து கண்டினியூ வந்து பேக் டு பேக் வந்து ப்ராஃபிட் கொடு கொடுத்தது பாருங்க ஹீரோ ஜிபி கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் டேஸே எடுத்தோம் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் ஷார்ட்டாக கொடுத்துருச்சு ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கரன்சி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே இதை பாருங்கள் இந்த இந்த ரெஸ்டன்ஸ் லைனை வந்து இந்த ஒரு வந்து பிரேக் பண்ணிருச்சு ஸோ அப்போ அதனால ஆகும்னா இந்த லைனை டச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் ஒரு அப்டேட் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் ஒரு டவுன்சேட் வந்து ப்ளேஸ் பண்ணணும் அண்ட் யூஎஸ்டி டிஜெட்டியில் வந்து நம்ம ஒரு அப்டேட் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் பட் ஆனால் இந்த கீதை வந்து கேப் வந்து ஃபில் பண்ணக்கூடாது இன்கேஸ் ஒரு சின்ன கேப் மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்க வேணாம் ஸோ இல்லை அப்படின்னா ஓகே இந்த இந்த லைன் ப்ளஸ் இந்த லைன் ஸோ இந்த ரெண்டு லைனுக்கும் கீழே இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு அடுத்த ட்ரேட் வந்து அப்டேட் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து அப்டேட் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே தான் வருது ஸோ அந்த கேண்டில் வந்து ஸோ கிட்டத்தட்ட செவன் ட்ரேட்ஸ் த்ரீ ஃபிஃப்டி டாலர்ஸ்க்கு வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டேன் ப்ரீவியஸாக த்ரீ ஃபிஃப்டி டாலர்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேர்த்து நம்ம பண்ணியிருந்தோம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு இம்பார்ட்டண்டான லெவல் ஸோ ஒரு சின்னதாக தான் நமக்கு தெரியும் பட் ஆனால் அதுதான் வந்து மார்க்கெட்டே வந்து கண்ட்ரோல் பண்ணி மேலேயோ இல்லை கீழேயோ கொண்டு வரும் ஸோ அதுதான் வந்து பர்ஃபெக்டான என்ட்ரி பாயிண்ட் ஸோ அந்த என்ட்ரி லெவல் நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாவே அதுக்கடுத்து நீங்கள் வரக்கூடிய ட்ரேட் எடுக்கலாம் வேணாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க என்ன தான் இருந்தாலுமே வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கேபிட்டலாக வச்சிருந்தாலும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுற பர்சன்டேஜ் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இல்லை இது தௌசண்ட் டாலர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் பண்ண பண்ணால் ஸோ மந்த் எட்டில் உங்கள் கிட்ட வந்து அது அப்படியே வந்து டபுள் அமௌண்ட் ஆகும் ஸோ டெய்லி ஃபைவ் பர்சன்டேஜ்னாலுமே உங்கள் கிட்ட மந்த் எட்டில் அதிகமாகவே இருக்கும் ஸோ பிறகு கண்ட்டினியூவாக நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஸோ நம்ம டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ லெவன் தௌசண்ட் த்ரீ டபுள் எயிட்டில் வந்து நிற்கிது ஸோ ஓகே வெ வெயிட் பண்ணுங்கள் ஸோ கண்டினியூவாக ஒரு டூ ஆர் த்ரீ ட்ரேட்ஸ் வந்து நம்ம வந்து இது ப்ராஃபிட் பண்ணாலே போதும் ஒரு நாளைக்கு டெய்லியும் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க ரெண்டு ட்ரேட் இல்லை மூணு ட்ரேட் அதுக்கு மேலே நீங்கள் பண்ணவும் வேணாம் ஸோ ஏன் அப்படின்னா என் ட்ரேடை பொறுத்தவரை நீங்கள் அதிகமாக ட்ரேட் பண்ண பண்ண அமௌண்ட்டு தான் வந்து லாஸ் ஆகுமே தவிர அமௌண்ட் கெய்ன் ஆகாது ஸோ வந்து ட்ரேடிங்கை பொறுத்தவரை எந்தளவுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறத லெஸ்ஸாக வச்சுருக்கோம் அதாவது கம்மியாக ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரேட் மூணு ட்ரே இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு லாஸ் ஆனாலும் கம்மியாக தான் வரும் உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக தான் வரும் அட் த சேம் டைம் இன்கேஸ் உங்களுக்கு லாஸ் ஆனாலுமே வந்து அது கம்மியான லாஸோடய ஃபினிஷ் ஆகிடும் ஸோ அதிகமான லாஸ் வந்து ஆகுது ஸோ மேக்சிமம் நீங்கள் வந்து உங்களுடைய கேபிட்டலை வந்து லூஸ் பண்ணாமல் இருக்கணும் அதுதான் வந்து ஒரு நல்ல ட்ரேடரே ஸோ என் ட்ரேடர் வந்து எவ்வளோ ட்ரேடர் அண்ட் எத்தனை ட்ரேடர் இருந்தாலுமே வந்து அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணுவாங்க ப்ராஃபிட்டும் பண்ணுவாங்க பட் ஆனால் வந்து நல்ல ட்ரேடர் அப்படின்னா அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்க வந்து கேபிட்டலை லாஸ் பண்ண மாட்டாங்க ஸோ கேபிட்டல் டோட்டலாக வந்து வை பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து கேபிடலை லாஸ் பண்ணாமல் இருக்கணும் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் எமோஷனல் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எமோஷனல் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அது மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து லாஸில் தான் போய் முடியும் ஓகே இந்த கரன்சி யூஎஸ்டி எஸ்டிடி செட்டாகல அண்ட் ஜிபிபி சிகிச்சாஃப் ஓகே இது ஃபுல்லாக வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு ஸோ இதில் எந்த பேட்டர்ன்ஸும் வந்து வரல இன் இன்கேஸ் இது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரிசன்ட்ஸில் லைனே வந்து நமக்கு இங்கே இருக்குது ஸோ அதனால் மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் வர வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ அதுக்காக நம்ம வந்து வேறு ஒரு கரன்சி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு கரன்சியில் லாஸ் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ணாலுமே வந்து அதுக்கடுத்த கரன்சி வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க ஒன்ஸ் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரன்சியை உடனே சேஞ்ச் பண்ணிடுங்க ஸோ ஒரே கரன்சியில் கண்ட்ரியாக வந்து மாட்டங்கள் போட்டுக்கிட்டே இருக்காதிங்க கரன்சியை சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணதுமே இப்போது ஒரு கரன்சிலாம் வந்து இப்போ இப்போ வந்து யூஎஸ்டி டிசட்டியில் வந்து ப்ராஃபிட் பண்ணேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஈரோ ஜேபிஓயில் நான் வந்து ப்ராஃபிட் இல்லையா ஸோ ஈ ஈ ஈ ஈரோ ஜேபிஐயில் ப்ராஃபிட் பண்ணதுமே அதுக்கடுத்து நான் வந்து வேறு ஒரு கரன்சியை சேஞ்ச் பண்ணி தான் யூஎஸ்டி டிஎஸ்எட்டியில் ட்ரேட் எடுத்தேன் ஸோ அதிலே வந்து நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கடுத்து நான் வேறு ஒரு கன்சியில் வந்து நான் வந்து சர்ச் பண்ணுவேன் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு கரெசியில் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சடனாக அதே கரன்சியில் கண்ட்ரியும் வந்து மார்ட்டிங்கில் எடுத்து ட்ரேட் பண்ணாமல் அதுக்கடுத்து நீங்கள் வேற ஒரு கரன்சியை சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து மார்ட்டிங்கில் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ ரொம்பவே அதிகமாக இருக்கும்